நெக்ஸ்ட் பார்க்க போறது டிமோகன்ஸ் லாஸ் ஆர் காம்ப்ளிமெண்டேஷன் ஸோ ஆல்ரெடி சொல்லியாச்சு டிமோகன்ஸ் அப்படின்னாலே எல்ஹெச்எஸ்க்கும் ஆர்ஹெச்எஸ்க்கும் கான்ட்ரடிக்ஷன் இருக்கும் அதாவது எல்ஹெச்எஸ்ல யூனியன் ஆர்ஹெச்எஸ்ல இன்டர்செக்ஷன் அண்ட் காம்ப்ளிமெண்டேஷன் வருதுனாலே அந்த இடத்தாண்ட யுனிவர்சல் செட் கம்பல்சரி இருக்கணும் ஏன்னா யுனிவர்சல் செட்ல இருந்து சப்ராக்ட் பண்ண யுனிவர்சல் செட்ல இருந்து போக மீதி போக இருக்கிறது தான் காம்ப்ளிமெண்டேஷன் அப்போ டிமோகன்ஸ் லாஸ்னா சிம்பிள்ஸ் அதாவது செட் ஆப்ரேஷன் யூனியன் இன்டர்செக்ஷன் மாறி வரும் காம்ப்ளிமெண்டேஷன் அந்த தண்டா யூனிவர்சல் செட் கம்பல்சரி இருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் இஸ் ஈக்வல் டு இது எப்படி சொல்லலாம் ஹோல் டேஷ் ஈக்வல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் செகண்ட் என்ன ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் இஸ் ஈக்வல் டு இங்க இன்டர்செக்ஷன்னாலே அங்க என்ன செய்வாங்க யூனியன் தான் இருக்கும் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செக் பண்ணி பார்க்கலாமா வெண்டாயிராம் மூலயமா ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம் வெண்டாயிராம் மூலயமா வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எப்போல்லாம் காம்ப்ளிமெண்டேஷன் டேஷ் வருதோ அப்போ நான் கம்பல்சரி அந்த தடவை யுனிவர்சல் செட் இருக்கணும் இந்த யூனிவர்சல் செட்டை டினோட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஸோ இந்த இடத்தாண்டு எத்தனை செட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏ பி ஏ பி ஸோ மொத்தமாகவே எத்தனை செட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு செட்டு தான் அதனால தான் இந்த தண்டை ரெண்டு சர்க்கிள் இங்கே நம்ம அஞ்சு டயக்ராம் போட்டிருக்கோம் கோர்ஸ் இங்கேயும் அதே மாதிரியான கான்செப்ட் தான் செட் ஆப்ரேஷன் எத்தனை யூனியன் டேஷ் இங்க பாத்தீங்கன்னா டேஷ் இன்டர் செக்ஷன் டேஷ் அப்போ இந்த சைட்ல மூணு இந்த சைட்ல ரெண்டு சோ ரெண்டு செட் ஆப்ரேஷனுக்கு நான் ரெண்டு டயக்ராம் ட்ரா பண்றேன் மூணு செட் ஆப்ரேஷனுக்கு மூணு டயக்ராம் ட்ரா பண்ணலாம் இதே கான்செப்ட் இதுக்கு முன்னாடி என்ன ட்ரா பண்ணமோ அதே தான் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அங்க சிக்கு பதிலா இங்க யூனிவர்சல் செட் தென் எத்தனை செட்டு ஏ பி டயக்ராம் ட்ரா முன்னாடி என்ன விஷயம் வரணும்னு வரணும் நான் என்ன டயக்ராம் டிரா பண்ண போறேன் பி ஹோல் டேஷ் அண்ட் ஆர் எச்வல் இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஏ யூனியன் பி ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் குள்ள இருக்கிறது தான் அப்போ ஏ யூனியன் பி ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஓகேவா தென் ஆர் எச் அதே மாதிரி

அந்த ஏ யூனியன் பி ய தவிர்த்து இதை யூனிவர்சல் செட்ல இருந்து ஏ யூனியன் பி ஹோல் யூனியன் பி அப்ப ஏ யூனியன் பி டோட்டலா யூனிவர்சல் செட்ல இருந்து எடுத்துட்டா இதுக்குள்ள எந்த போர்ஷன் மட்டும்தான் இருக்க முடியும் அவுட் சர்ஃபேஸ் மட்டும் மட்டும்தான் இருக்க முடியும் ஓகேவா லைக்வைஸ் ஏ டேஷ் அப்படின்னா ஏங்குற இந்த சர்க்கிள மொத்தமா இந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டா அது தவிர்த்து மீதி யுனிவர்சல் செட்ல என்னலாம் இருக்கு மேம் பி செட்டையும் சேர்த்து சேட் பண்றீங்களே மேம் ஆஃப் கோர்ஸ் பிங்கிறது எங்க தான் இருக்கு யுனிவர்சல் செட்டுக்குள்ள தான் இருக்கு அப்ப அதுவும் சேர்த்து தான் வரும் லைக்வைஸ் பி டேஷ் அப்ப பின்ற செட்டை தவிர்த்து பிங்கற செட்டை யுனிவர்சல் செட்ல இருந்து சப்ராக்ட் பண்ணிட்டனா ரிமைனிங் என்ன இருக்கும் ஓகேவா நவ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து டிரா பண்ணணுமா சாரிமா இன்டர்செக்ஷன் இது ரெண்டு காமனான போர்ஷன் ஏ டேஷ் இன்டர் செக்ஷன் பி டேஷ் இது ரெண்டு காமனா எதெல்லாம் ஷேடா இருக்கு இந்த உள்ள இருக்கிற சர்க்கிள் தவிர ரிமைனிங் வெளியில இருக்க போர்ஷன் மட்டும் தானா பாருங்க ஏன்னா இங்க ஷேட் ஆகல இங்க ஷேடா இருக்கு இங்க ஷேட் ஆயிருக்கு இங்க ஷேட் ஆகல இதுல ரெண்டுத்திலயுமே ஷேட் ஆகல ஆனா இங்க இன்டர் செக்ஷன் என்ன செய்யணும் ரெண்டுத்திலயுமே சேர்ந்த மாதிரி எதெல்லாம் ஷேடா இருக்கு அதை மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படி பார்த்தோம்னா இந்த அவுட்டர் சர்பேஸ் மட்டும்தான் வரும் அப்படி அவுட்டர் மட்டும் நான் இதனுடைய செகண்ட் ரிசல்ட்டும் இதனுடைய தேர்ட் ரிசல்ட்டும் ஈக்குவலா வந்திருக்கா பாருங்க அதாவது ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் எதுக்கு ஈக்குவலா வந்துருக்கு ஏ டேஷ் இன்டர் செக்ஷன் பி டேஷ் டூ அண்ட் ஃபைவ் ஏ யூனியன் பி ஹோல் to A டு இன்டர்செக்ஷன் பி டேஷ் இப்ப இதே கான்செப்ட் இதே டிமோகன்ஸ் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் செட்ஸ்ல எலமெண்ட்ஸ் கொடுக்கும் போது எப்படி வெரிஃபை பண்றதுன்னு செக் பண்ணலாமா நீங்க பாத்தீங்கன்னா வெரிஃபை டிமோகன்ஸ் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் அப்ப லாஸ் சொன்னாலே என்ன செய்யணும்னு சொல்லிருக்கேன் கண்டிப்பா ரெண்டுத்தையுமே வெரிஃபை பண்ணணும் ரெண்டுமே வெரிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும் இதுல

நெக்ஸ்ட் ஏ செட் கொடுத்துருக்காங்க ஏல எக்ஸ் சச் தட் x is equal to 2p plus 1. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா 2n plus 1. அதே கான்செப்ட் தாங்க n ஹோல் நம்பர்ல இருந்து எடுத்து சொல்லிருக்காங்க இங்க z ல இருந்து எடுத்து சொல்லிருக்காங்க அப்போ லிமிட் எதில எது வரையில கொடுத்திருக்காங்கன்னா -1 ல இருந்து 4 வரையில அப்ளை பண்ணலாம் அதாவது x kui.

லெஸ் தென் ஃபோர் வரல எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அங்கே டூவால மல்டிப்ளை பண்ணோம் இங்கே த்ரீ ஆல மல்டிப்ளை பண்ணி ஒன் ஆட் பண்ணோம் அப்படி த்ரீ ஆல மல்டிப்ளை பண்ணி ஒன் ஆட் பண்ணிட்டு வந்தேனா என்னென்ன ரிசல்ட் கிடைக்குது பாருங்க அதாவது நான் ஒன்று மட்டும் போட்டு காமிக்கிறேன் த்ரீ ஆஃப் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் அப்போ மைனஸ் த்ரீ பிளஸ் ஒன் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா மைனஸ் டூ லைக் இதே மாதிரி எது வரலையும் போட்டு வருவீங்க த்ரீ வரலையும் போட்டு வருவீங்க அப்போ த்ரீ த்ரீ ஜோர் நைன் பிளஸ் ஒன் இஸ் இக்குவல் டு டென் இப்போ இதுலேருந்து ஓகேவா செட்ஸ் அவுட் பண்ணியாச்சு ஃபார்ம்க்கு கன்வெர்ட் பண்ணிய என்ன செஞ்சா போதும் அவங்க கேட்டதுக்கு அந்த லாஸ வெரிஃபை பண்ணி காமிக்கணும் டிமோகன்ஸ் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் காம்ப்ளிமெண்டே நான் என்ன செய்யணும் அந்த லாஸை லாஸ் எழுதிக்கிறேன்ஸ் लॉस फॉर कॉम्प्लीमेंटेशन एन एन अलॉज ये यूनियन बी होल डैश इज इक्वल टू ए डैश इंटरसेक्शन बी डैश वन अर्थात ए इंटरसेक्शन बी होल डैश इज इक्वल टू ए डैश यूनियन बी डैश सो इदला फर्स्ट ए यूनियन बी होल डैश इज इक्वल टू ए डैश इंटरसेक्शन बी डैश पाकलामा दैट इज ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் இஸ்இக்குவல் டு ஏ டேஷ் இன்டர் செக்ஷன் பி டேஷ் இதெல்லாம் ஃபஸ்ட் வெரிஃபை பண்ணுவோம் இதெல்லாம் LHS என்ன ஏ யூனியன் பி ஹோல் dash அகெயின் ஃபஸ்ட் ப்ராக்கெட் இருக்கிறது a union b a union b என்ன சேர்த்து எழுதணும்னா என்ன வரும் பாருங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுவோம் அப்படி எழுதும் போது ஆர்டராக எடுத்துப்போம் மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் நைன் டென் நெக்ஸ்ட் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் டேஷ்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் யூனிவர்சல் செட்ல இருந்து இந்த டேஷ் வந்தாலே என்ன அர்த்தம் அதுக்கு கீழே இருக்கிறது யுனிவர்சல் செட்ல இருந்து சாக் பண்ணணும் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் இஸ்வல் டு யூ மைனஸ் ஏ யூனியன் பி

அது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும் இப்ப ஏ டேஷுங்கிறதும் அது ஏ கான்செப்ட் தான் யூனிவர்சல் செட்ல இருந்து ஏவை செப்ராக்ட் பண்ணும் பி டேஷ் போது யுனிவர்சல் செட்ல இருந்து பி ஏ செப்ராக்ட் பண்ணும் அந்த டேஷ் எதுக்கு வருதோ அதுக்கு கீழே இருக்கிறது யுனிவர்சல் செட்ல இருந்து செப்ராக்ட் பண்ணிட்டேனா முடிஞ்சது அப்ப இந்த எலமெண்ட்ஸை தவிர யுனிவர்சல் செட்ல மீதி என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாமே வந்துடும் அப்ப என்னென்ன இருக்கும் மைனஸ் டூ ஜீரோ டூ வேற என்னமா வரும்

இப்போ அடுத்த லா வெரிஃபை பண்ணும்போது நீங்க ஏ டேஷ் பி டேஷ் தனித்தனியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இதுல கண்டுபிடிச்ச அந்த ஏ டேஷ் பி டேஷே நீங்க அந்த லாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு பாருங்க செகண்ட் லா என்ன ஏ இன்டர் பி ஹோல் டேஷ் இஸ் ஈக்வல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஏ இன்டர் செக்ஷன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் then a intersection b whole dash find out பண்ணணும் அடுத்தது rhs rhs என்ன a dash union b dash இல்லை lhs என்ன a intersection b whole dash இதில்

அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ரிசல்ட் த்ரீ அண்ட் ஃபோர்னு எடுத்துக்கோங்க மேம் த்ரீ அண்ட் ஃபோர் எடுத்துக்கோன்னா ஒன் அண்ட் டூங்கிறத நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் இதே கொஸ்டின்ல அதனால திரும்ப ஒன் அண்ட் டூன்னு யூஸ் பண்ணனா ரெண்டுத்துக்கும் எனக்கு கன்ஃபியூஷன் வரும் அப்போ த்ரீ அண்ட் ஃபோர்னு யூஸ் பண்ணிட்டு இந்த செம கம்ப்ளீட் பண்ணலாமா இந்த செம்ம கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறீங்களா எப்படி ஆன்சர் ஒர்க் அவுட் பண்றதுன்னு ஓகேவா ஸோ ஓரளவுக்கு கிளியரா இருக்கீங்களா